மற்றவங்க தாமங்க பற்றி பிரச்சனை ஏகே டிகேஜி நானும் கிங் தாரு இன்னைக்கு பார்க்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங் விஷயம் தான் கேஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் ஒரு ஸ்டார் மாறான ஈவெண்ட் ஒன்று வந்திருக்கு கைஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் லெவல் ஸ்டார்ட் பண்ண வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெவலில் கைஸ் இட்ஸ் நெக்ஸ்ட் ஆர்டர் ஈவெண்ட் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் லெவலான ஈவெண்டாக இது. ஸோ இதை பற்றி நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் என்னென்ன வாங்கினேன்னு ஒரு ஷார்ட் கிளிப்பில் வந்து காமிக்க போகிறேன் கைஸ். ஸோ இது ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கைஸ். அண்ட் தென் அனதர் சர்ப்ரைசிங் திங் கைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் சேனல் ஹஸ் ரீச் மோர் தென் 150 சப்ஸ் அண்ட் ஆஸ் ஐ சே ஐ அம் கோனா கண்டக்ட் ரூம் மேட்ச் அண்ட் ஐம் கான் கிவ் மை கிவ் அவே. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து 150 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே போச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிவ் அவே வைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த வாட்டி வந்து நான் கமெண்ட்லேருந்து சூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து ரூம் மேட்ச் வைப்போம் ஒரு லைவ் வெனஸ்டே அன்னைக்கு. ஸோ அந்த ரூம் மேட்ச்சில் வந்து யார் வந்து வின் ஆகிறாங்க ஸோ அவங்கள்தான் கைஸ் 250 டைமண்ட்ஸ்க்கு மதிப்புள்ள கிஃப்ட் வந்து நான் என்ன வேணும்னு கொடுப்பேன். 250க்கு உள்ளே நீங்கள் வந்து ரெண்டு கிஃப்ட் வேணால் கேட்கல, இல்லை மூணு கிஃப்ட் வேணாலும் கேட்கல கைஸ். ஆனால் 250க்குள்ளே இருக்கணும். ஸோ அதுதான் கைஸ் மெயின்லி ஒரு ப்ராப்ளம் ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது இந்த ஈவெண்ட் வந்து காலையில் 11 மணிக்கு விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் டியூ டு சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து இதை மறுபடியும் ஏற்றுட்டு ஒரு 3:00 போட்டாங்க. அதுக்கப்புறம் 3:00 அப்புறம் ஒரு 5:00 மறுபடியும் ஏற்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கும்பலாக உள்ளே போனதுனால நெட்ஒர்க் கனெக்ஷன் ஏரர் அப்படின்னு வந்த ப்ராப்ளம்னால இதை வந்து எல்லாத்தையும் எல்லா ப்ராப்ளம்ஸ்லையும் கிளியர் பண்ணிட்டு ஒரு மறுபடியும் ஒரு 8:30 அந்த மாதிரி போட்டாங்க. ஸோ வேறு லெவல் தான் இட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி ஈவெண்ட். ஸோ இதை பற்றி நான் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க நான் வரலாம்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ண, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் இருக்க கேம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்தேன் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது மறக்காமல் கிவ் அவேலையும் ஜாயின் பண்ணிடுங்க கைஸ் நீங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட புது லோகோ. ஸோ இந்த லோகோ எப்படி இருக்குங்கிறத கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அந்த இவெண்ட் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்லாட் சொன்ன மாதிரி அதில் வந்து ஒரு ஷர்ட் வாங்கியிருக்கேன் புக்கி டாப். எனக்கு பார்த்தீங்கன்னா 90% ஆஃபர் வந்து ஃபஸ்ட்லேயே தாறு மாதிரி தக்காளி தூர். ஸோ இந்த மாதிரி காலையில் வந்துருந்துச்சு நெட்ஒர்க் ஆகி. ஸோ அது கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ரிசால்வேஷன் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 15 டைமண்ட்ஸ் மல்டிபிள் ஏதாவது கிஃப்ட் வாங்கினா ஒரு செகண்ட் ஸ்லாட் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 90% சேர்ந்து இந்த ஸ்லாட்டில் என்ன ஒரு தோஸ் அந்த பர்சன்டேஜ்னு அவங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அதுக்கேற்றபடி ஒரு டிஸ்கவுண்ட் கொடுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ டைம்ஸ் 399 ரேட்டில் இருக்கிற இந்த இமௌண்ட்டை வந்து நமக்கு 27 டைம்ஸ் கொடுக்குறாங்க. இட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி திங் தான் கைஸ். ஸோ இது வந்து இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது மிஸ்ட்ரி ஷாப்போட எக்ஸ்ட்ராடினரி தான். ஏன்னா மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு அந்த என்ன சொல்கிற பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட் கொடுத்து அவங்க வந்து விட்டுருவாங்க. ஸோ அதுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அதை வாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லாத்துக்கு ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட் கொடுத்தா. ஸோ இதில் வந்து நம்ம நிறைய கிஃப்ட் வாங்கி நம்ம நிறைய டைமண்ட் சேவ் பண்ணால். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 210 டைமண்ட்ஸ் தான் வச்சு நான் அட்டு மொட்டத்தையும் வாங்கினேன். எனக்கு 201 டைமண்ட்ஸ் அவ்வளோ தான் ஸ்பெண்ட் ஆச்சு, பாக்கி 9 டைமண்ட்ஸ் இருந்துச்சு என்கிட்ட. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ ஒரு வழியாக இமோட்டும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலி வி ஹவ் கேம் டு த சக்குரா கிளப்பர் சாரி டைகர் கிளப்பர் ட்ரெஸ்ஸுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 2% தான் கொடுப்பாங்க. டெஃபினெட்லி அடித்து சொல்கிறேன் இது ஒன்று நெட்ஒர்க் கனெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது கல்ல பார்த்தீங்க இதாக கடுப்பேற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ 8:30 தான் இந்த ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணி மறுபடியும் இந்த ஈவெண்ட் ஆட் பண்ணாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து நிறைய பேர்கிட்ட டைமண்ட்ஸ் இல்லாதக்கான இந்த நிறைய பேர் இந்த டைமண்ட்ஸை சேவ் பண்ணுறதுக்கான ஒரு ஈவெண்ட்டே சொல்லலாம் இது. நீங்கள் 3 டைமண்ட் வச்சுக்கிட்டு பாதி அப்படியே வாங்கிக்கலாம் பாதி ஸ்டோரேயே. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ்லாம் இந்த இதுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இன்க்யூபேட்டர் வவுச்சர் வாங்கிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பேற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இன்க்யூபேட்டர் வவுச்சர் வாங்கினா நம்ம கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகும். ஸோ ரிஃப்ரெஷ் ஆன அப்புறம் நம்ம வந்து மறுபடியும் இதுக்கு போகலாம் இமோட்டுக்கிட்ட. ஸோ இந்த மாதிரி மறுபடியும் எக்ஸ்பர்ட்டை நம்மக்கிட்ட மறுபடியும் உள்ளே வந்து அப்புறம் தான் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். Use of duplicate request. It's very horrible, man. It's making me get tensed. ஐயோ வரவே மாட்டேங்குது, கடுப்பேற்றுது. ப்ளீஸ் கரேனா குத்துரு. இப்போ வர பாருங்க வந்துருச்சு நெக்ஸ்ட் லெவல். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சபடி இம்யூட் வாங்கிட்டே. ஸோ வாங்க நம்ம சக்குரா கிளப்பர் டைகர் கிளப்பர் கிட்ட போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெட்லேயும் சொல்கிறேன் 2% தான் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா சொன்னபடி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைகர் கிளப்பர் ட்ரெஸ் எவ்வளோ டைம்ஸ் ஆனால் நம்ம அவன் எவ்வளோ டைம்ஸ் குத்தாங்கன்னு ஜஸ்ட் நீங்கள் இப்போ பார்த்தீங்களா கைஸ். 1499 டைம்ஸோட ட்ரெஸ்ஸு நமக்கு ஜஸ்ட் 74 டைமண்ட் கொடுக்குறாங்கன்னா ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் சி நெக்ஸ்ட் லெவல் தான் கைஸ். ஸோ இது ஒரு வேறு லெவல் ஈவெண்ட்டு.
ஸோ அந்த இவெண்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பர்சன்டேஜ் வந்து அர்த்தத்தில் வர ஸ்லாட்லேயும் கூடுதலாக எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கிற மெயின் எபிலிட்டியை. ஸோ கைஸ் நம்ம வாங்கியாச்சு இந்த டைகர் கிளப்பர் பண்டர். நெக்ஸ்ட் லெவல் கைஸ், நெக்ஸ்ட் லெவல் கைஸ், நெக்ஸ்ட் லெவல் கைஸ். ஸோ ஒரு நம்ம எலைட் பாஸ் வாங்கலாம். நான் சொல்ல மாதிரியே எலைட் பாஸ் வாங்கியாச்சு. 24 டைமண்டுக்கு எலைட் பாஸ்னால் ஜஸ்ட் திங்க் அபவுட்டே தான் இருந்துச்சு. 24 டைமண்ட்ஸுக்கு வர லெவல் தான் வரலாம். தாருமா ரத்தக்களி சோறு, தாருமா ரத்தக்களி சோறு. ஸோ வந்துட்டு ராசா வாங்கியாச்சு கைஸ், நம்ம எலைட் பாஸம் வாங்கியாச்சு. வேற லெவல் எக்ஸ்ட்ராடினரி. அண்டு நம்ம ஃப்ளேமிங் ஹைட்ரா வாங்கலாம். என்கிட்ட பைக் ஸ்கின் இருக்குது, ஆனாலும் அதில் கிராஃபிக்ஸ் ஆடதா இல்லை, கிராஃபிக்ஸ் இன்க்ளூடடாக இல்லை இல்லை, இதில் கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்கும். ஸோ ஃப்ளேமிங் ஹைட்ரா வாங்கியாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன வாங்க போகிறோம்னா, அந்த சாம்பியன் சோல்ஹர் ஸ்டில் ரெயின்போ டேஷ் இருக்கும் நேம் சேஞ்சிங் கார்டு வாங்க போகிறோம் கைஸ். ஏன்னா நம்ம இன்னும் நம்ம கலெக்ஷன் ஏற்றினோம் சொல்லதான் கைஸ். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை வாங்கினாக்கா இந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் நேரம் போட்டு பார்த்து. ஸோ எலைட் பாஸ் வாங்கியாச்சு, ஜாலி ஜாலி. இது என் செகண்ட் எலைட் பாஸ், சாரி தேர்ட் எலைட் பாஸு. ஃபஸ்ட்டு ஓசியில் கொடுத்த லைட் பாஸ், செகண்ட் வந்து அந்த ஒன் டைமண்டில் கட்சி லைட் பாஸ், அதுக்கப்புறம் தேர்ட் இல்லை இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் கிளைம் பண்ணலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிக்கிட்டு வந்துச்சு நம்ம பேட் ஸ்கின். ஐயா மான்ஸ்டர் ட்ரக் ஸ்கின் கூட கச்சிருச்சு. நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் லெவல். அண்ட் தென் வாட்ஸ்அப் தேர் கைஸ், அவதார் பேனர் எல்லாமே கச்சிருச்சு. கிளைம் ஆனால் அதனால பொட்டு நம்பிக்கிட்டேன். என்னது அந்த ஃபீமேல் பண்டல் கச்சிருச்சு. அண்ட் தென் வி ஹவ் ஈவன் காட் தி சர்ஃப் போர்ட் ஹேவாக் டேஷர். அதுக்கப்புறம் இமோட் கச்சிருச்சு. நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட். இன்னொரு பேனரும் கட்டிருக்கு, இன்னொரு அவதாரும் வச்சிருக்கு. அண்ட் தென் ஈவன் வி காட் லூட் பாக்ஸ் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேட்டாஸ்ட்ரோஃபர் டேஷர் அப்படிங்கிற இன்னொரு சர்ஃப் போர்டு கட்சி. ஓ மை காட், வி ஹவ் ஈவன் காட் எவல்யூஷன் ஸ்டோன் கைஸ். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண வீடியோ, இப்போது எவ்வளோ டைமண்ட் என்ன பேச்சஸ் இருக்குது அப்படின்னா 220 பேச்சஸ் இருக்குது. ஸோ வாங்க நம்ம போய் பண்டலில் செக் பண்ணலாம். ரெண்டு பண்டில் இருக்குது, வேற ஒரு தாறு மாதிரி. ஸோ இந்த பண்டில் வாங்கினதுக்காகவே இவ்வளோ காஸ்ட்லியான பண்டில் நம்ம கொஞ்ச நேரம் போட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆக்சுவலி இந்த பண்டலில் ஸ்டோரில் விட்டால் அவ்வளோ டைமண்ட்ஸ் தான் மாடிஃபை பண்ணி பார்க்கலாம். வேறு லெவலில் தான் இருக்குது, ஒன் சைடு ஹெர்ஸ்டைலு. ஆனாலும் அதே போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இதே போட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ளூ ஃபினிக்ஸ் கோரலாம். ஒரு செம்மையான இவெண்ட்டு கைஸ். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க. எப்படினா கடைசியில் 95% தான் வரும் கைஸ். ஸோ கைஸ் நீங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின ஷர்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினோம்ல, அதுதான் இந்த ஷர்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மையாக தான் இருக்குது. என்ன இல்லை, கொஞ்சம் கண்ணாடி இல்லை, மாஸ்க் போட்டால் வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்ணாடி வேறு லெவலில் இருக்குது. அப்படியே பார்த்தா லைட்டாக எல்சி கமாண்டரோட ஃபீலிங்காக இருக்குது. மாஸ்க்கு கூட வரலன்னா ஆனால் இருந்தாலும் கண்ணாடி போட்டுக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும், ஒரு மாடர்ன் கை. இது இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் அப்படியே ஒரு கிங்னஸ் ஃபீலிங்காக இருக்குது, ஒரு கிங்கோட ஃபீலிங். ஸோ வாங்க நம்ம கலெக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஏன் ஸோ அவதார்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் லெவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஃப் போர்ட்குள்ளே போயிடலாம். நம்ம கிட்டே ரெண்டு சர்ஃப் போர்டு இருக்குது, இதோட இது வந்து மூணு எலைட் பாஸோட சர்ஃப் போர்டு இருக்குது. நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் லெவல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் டைமாக பேட் ஸ்கின் கச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் 26 அன்னைக்கு லாகின் ரிவார்டாக ஒரு பேட் ஸ்கின் இன்னொன்று கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் நெக்ஸ்ட் லெவல் தான். ஸோ இந்த பேட் ஸ்கின் அவ்வளோவா ஒன்றும் இல்லை, ஆனால் நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் யூ ஹவ் காட் அ மான்ஸ்டர் ட்ரக் ஸ்கின் கைஸ். இவ்வளோ வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் வந்து மான்ஸ்டர் ட்ரக்ஸும் ஃப்ளேமிங் ஹைட்ரா இருக்குது. ஆக்சுவலி எனக்கு கிடைக்கல இது, பார்த்தீங்கன்னா 899 டைமண்ட்ஸு இந்த ஸ்கின். ஸோ அதனால நான் வாங்கிட்டேன் இவ்வளோ கம்மியாக இருந்ததுனால. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இமெண்ட் ஆடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடு செம்ம ஃபன்னியாக இருக்குது இந்த இமோட். ஆனால் என்ன எவனையோ கொண்டுட்டு வெறுப்பேற்றுறதுக்கு இந்த இமோட்டை போடலாம். தொடர்பு இதுதான் வந்து அந்த கவு பாய் போட்டு இழுக்கிற மாதிரி ஒரு இமோட் நினைக்கிறேன். லேஸ். ஸோ ஆமாம், இது கொஞ்சம் வியட்நாம் லாங்குவேஜ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அது லேஸோ அப்படின்னு. ஆக்சுவலி இது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா புல் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ நம்ம இமோட்டை போட்டு காமிக்கலாம். ஸோ வேற லெவல் தான். ஃபஸ்ட்டு டேபிள் டீ டைம் இமோட்டில் தான் கையை போகுது. ஏன் அப்படி அந்த இதாக போட்டிருக்கல. ஸோ அதுதான் ரீசன். வேறு லெவலில் தான் இருக்குது எல்லா இமோட்டுமே. ஸோ நெக்ஸ்ட் லெவல் தான் கைஸ். ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ண, கமெண்ட் பண்ண, ஷேர் பண்ணணும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து வெனஸ்டே வைக்கிற லைவ்ல வந்து நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி 250 டைமண்ட்ஸ் மாட்டிக்கு போல என்ன கிஃப்ட் என்ன வாங்கிட்டு போயிடலாம் கைஸ். ஸோ கைஸ் அண்டில் தென் பை பை, திஸ் இஸ் யுவர் டிகேஜி அண்ட் ஐ லவ் யூ கைஸ். பை பை அண்ட் சீ யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். பை.